என்னடா வீடு பூட்டி இருக்கு என்ன மாம் அனன்யா எங்க இருப்பான் சொன்னீங்க இங்க பார்த்தா யாருமே இல்ல அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஸ்கூலுக்கும் போகாம இங்கேயும் இல்லாம எங்க தான் போனாங்கன்னு தெரியலையே அத்தை மாமா எல்லாம் எங்க ஒருவேளை அத்தை மாமோ எல்லாரையும் கூட்டிட்டு ஜாலியா எங்கச்சு வெளிய போயிருப்பாங்களோ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா அவங்க எல்லாம் அப்பாவோட வக்கீல் ஆபீஸ்க்கு போறதா பிளான் எனக்கு நல்லா தெரியும் அப்டினா அனன்யா சுத்தி செய்யலாம் எங்க அந்த மொட்டை தலைய கூட இங்க இல்லையாமா ஆமா இரு ஆல்ரெடி அனுக்கு ஃபோன் பண்ணேன் நாட் ரீச்சபிள் னு வந்தது மறுபடியும் ஃபோன் பண்றேன் இது புடி ஷூ அம்மா ஃபோன் பண்றாங்க ஹே எடுக்காத எடுத்துறாத ரிங் போகுதுடா எடுக்கவே மாட்டேங்கறாளே நல்ல வேளை கட் ஆயிடுச்சு இரு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் ஐயோ மறுபடியும் ஃபோன் பண்றாங்கப்பா எடுக்காதடி எடுத்தா எங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க நம்ம என்ன சொல்றது மாட்டிக்குவோம் நீ எடுக்காத என்னாச்சு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கறா சரி ஸ்ருதிக்கு போன் பண்ணி பாப்போமா ஏய் ஆர்த்தி அத்த நீ எடுக்கல நீ என்ன கூப்பிடுறாங்க ஹே நீ எடுக்காத ரிங் போகுது என்னடா இது யாருமே போன் எடுக்க மாட்டேங்கறாங்க இப்போ என்னதான் பண்றது மாம் வீடுங்க பூட்டி இருக்குதுனால அந்த பெருமாள் அவங்க கூட தான் போயிருப்பான் நீங்க வேணா அவனுக்கு கால் பண்ணி பாருங்கல கரெக்ட்டா சொன்னேன் பெருமாள் நம்பர் என்ன கூப்பிடுறாங்க பெஸ்கமன் எடுத்துருவா மொட்ட மண்டில கொட்டுவேன் நாங்க யாருமே எடுக்கல உங்களுக்கு மட்டும் என்ன நீங்க வேற நான் வேற பாப்பா நான் வேலை பாக்குறவன் ஏன்டா போன் எடுக்கல என்ன கேப்பாங்க போன் எடுத்தா எங்க போனீங்கன்னு கேப்பாங்க அதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட போன் எடுக்கலனா பிரச்சனை தான் பாப்பா எடுக்கலனா இப்ப என்ன பிரச்சனை யாருமே எடுக்கலனா நம்ம என்ன ஆச்சுன்னு பயப்பட மாட்டாங்களா அவங்க பயந்து போலீஸ் போய்டங்கள என்ன பண்ணுவ ஐயோ போலீஸ்க்குலாம் போவாங்கல ஷோ போச்சு போ ஏடி இப்படி பயந்து சாகுற அதுக்குள்ள நம்ம போயிடலாம் கொஞ்சம் பேசாம இரு பாப்பா போலீஸ் கிட்ட என்னென்ன வசதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது கம்ப்ளைன்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே நம்ம போன் நம்பர் வச்சு நம்ம எங்க இருக்கறோம் ட்ரேசர் பண்ணி கண்டுபிடிச்சுடுவாங்க அத சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமானே பேசாம எல்லாரும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வெச்சிருங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஏய் வீட்டுக்கு போனதும் ஏன் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனும் அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் சார்ஜ் இல்லாதனால போன் தானாவே ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லு அதுதான் நல்ல ஐடியா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீ பெருமாளே நீங்களும் நீங்க என்ன பண்ணல நான் மாட்ட போறேன் நான் காலி அவ்வளவுதான் இந்த சாப்டர் க்ளோஸ் ஆப் பண்றேன் போதுமா போச்சு திஸ் நம்பர் கரெக்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா ஸ்விட்ச் ஆஃபா ஆ என்ன பண்றது நீ ரோஹித் பரவாலியா ஆர்த்தி என்ன நீ இவனை வீட்டு கூட்டி போகாம எங்க வந்து நிக்கிற நம்ம அனுவ காணுங்க என்னது அனுவ காணுமா என்ன அர்த்தம் சொல்ற நீ ஆமா கேஷவ் ஸ்கூலுக்கு போறேன்னு கிளம்புனவ ஸ்கூலுக்கே போகல அவள தேடி தான் நாங்க இங்க வந்தோம் போச்சுடா கொஞ்ச நாள் இந்த காணாம போறது குறஞ்சிருக்குதேன்னு நினைச்சேன் மறுபடியுமா ஆர்த்தி மேடம் அனன்யாவ காணோம்னு இங்கேயே வந்தீங்க ஓ ஒருவேளை அனன்யாவை அகஸ்டின் சார் கடத்திருப்பார் நினைச்சீங்களா என்ன கிண்டி விழான்னு பாக்குறியா என்ன வருது நீங்க
இவர் எப்படி கடத்த முடியும்? இவர் பொண்ணுங்களும் சேர்ந்து தான காணாம போயிருக்காங்க. என்ன வருது நீங்க? இவர் எப்படி கடத்த முடியும்? இவர் பொண்ணுங்களும் சேர்ந்து தான காணாம போயிருக்காங்க. ஏன் பொண்ணுங்களை காணுமா? என்ன நீ சொல்றீங்க? மேஜர் இன்ஸ்டன்ட்டா இருக்கு போல இருக்கே. யோ நீ அடி வாங்கி சாக போற மவனே. ஏயா எங்க பொண்ணு காணாம போயிட்டா நான் தவிச்சிட்டு இருக்கோம். நீ படுக்கு கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கியா? ஏன் ஆர்த்தி அணு கூட சேர்ந்து ஏப்பனு காணப்பட எப்படி சொல்றீங்க? ஏப்பனுக்கு தான் காலேஜ் போயிருக்காங்களா? இல்லங்க, காலையில அணு ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ ஸ்ருதி ஸ்ரேயாவோட சேர்ந்து தான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அணு ஸ்கூலுக்கு போலனா ஸ்ருதி ஸ்ரேயா மட்டும் எப்படி காலேஜுக்கு போயிருப்பாங்க சொல்லுங்க? அதனால தான் சொல்றேன். சரி, போன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே? அணு ஸ்ருதி ஸ்ரேயா எல்லார்கிட்ட தான் போன் இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேங்க? அனன்யா, ஸ்ருதி, அந்த பெருமாள் எல்லாருக்குமே பண்ணிட்டேன். யாருமே போன் எடுக்கல. எடுக்கலனா அப்படியே விட்டுறதா? திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது தானே? திரும்ப திரும்ப போன் பண்ணி ட்ரை பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அணுக்கு மட்டும் தான் திரும்ப திரும்ப போன் பண்ணீங்க, ஸ்ருதிக்கு பெருமாளுக்கு பண்ணல? எல்லாருக்கும் போன் பண்ணங்க, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. இருங்க, ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு, அவளுக்கு போன் பண்ணி வந்திருக்காளான்னு கேக்குறேன். ஹலோ பிரகதியா, நான் ஸ்ருதியோட அம்மா பேசுறேம்மா. ஸ்ருதி கிட்ட கொஞ்சம் போனை கூட நான் கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா, அவ வீட்டில் இருப்பா போல இருக்கு. சரி, நான் வீட்டில் போய் பாத்துக்கிறேன். அண்ணி சொன்னது கரெக்ட் தாங்க, அவங்க காலேஜுக்கு போகல. அப்படின்னா மூணு பேரும் ஒன்னா எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. மூணு பேரும் ஒன்னா சும்மா போயிருக்காங்களா, இல்ல மூணு பேரும் காணாம போயிருக்காங்களான்னு தெரியலையே. வாய் முட்டு, சும்மா இருக்கியா? சும்மா போயிருக்காங்களா காணாம போயிருக்காங்களான்னு தெரிஞ்சா தானே சார் நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அதுக்காக தானே நான் சொல்றேன். இங்க பாருங்க, காணாம போயிட்டாங்கன்னா உடனே போலீஸுக்கு போறதா நமக்கு நல்லது. இதுக்கு முன்னாடி அருணாச்சல சார் காணாம போனாரு, அப்புறம் அகஸ்டின் சார் காணாம போனாரு. சரி, வரும்போது வரட்டும்னு நம்ம விட்டுட்டோம். காரணம் அவங்க ஆம்பளைங்க. ஆனா இப்ப அப்படியா? காணாம போன மூணு பொம்பளை பிள்ளைங்க சார், அதுவும் வயசு பிள்ளைங்க. வரும்போது வரட்டும்னு விட்டுற முடியுமா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா விவகாரம் ஆயிரும் சார். உடனே நடவடிக்கை எடுக்க வேணாமா? ஐயோ வரது பயமுறுத்தாதீங்க. பயமுறுத்தல மேடம், நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, இவர் கரெக்டா தான் சொல்றாரு. நாம உடனே போலீஸ்க்கு போயிடலாம். அதுல கடல்ல வாங்க. டாட் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? அனன்யா, ஸ்ருதி, ஸ்ரேயா, பெருமாள்னு மம்மி எல்லாருக்கும் கால் பண்ணாங்க. சரி, ரிங் போச்சு, ஆனா யாருமே எடுக்கல. அப்புறம் போன் பண்ணும்போது எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதாச்சும் ஒரு போன் சுவிட்ச் ஆஃப் ஆனா சார்ஜ் இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படி ஒரே டைம்ல எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப்னு வரும்? கடத்தினவங்க போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க இல்லையா? என்னத்த நீங்க, அப்படி நடந்திருந்தா ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாம் போன் பண்ணும்போது எப்படி ரிங் போவோம்? அதனால இவங்க மூணு பேருமே திட்டம் போட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், தம்பி உங்க மயற்றதை நிர்வகிச்சுட்டான். எவ்வளவு கிரிமினலா சிந்திக்கிறா பாருங்களே. தம்பி, எங்களுக்கு தோணாதது உனக்கு எப்படி தம்பி தோணிருக்கு? ஏன் அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? ஏன்னா உங்க யாருக்கும் பிடிக்காத ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருக்காங்க. என்ன காரியம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் கெஸ் பண்றது என்னன்னா, அவங்க எல்லாரும் தாத்தாவை பார்க்க போயிருப்பாங்க. அப்படியே சொல்றேன். ஆமா, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கிளாஸ் கட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. அப்போ மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டு கலவணத்தனம் பண்றாங்கன்னு தானே அர்த்தம்? அவங்க மூணு பேரும் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்க முடியும்? தாத்தாவை பார்க்க போறதா தான் இருக்க முடியும். தனியா போக வேணான்னு பெருமாளையும் கூட கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க அதை விசாரிச்சீங்கன்னா எல்லாம் தெரிய வந்துடும். இதா இப்பவே விசாரிச்சிருவோம். நானே அதுக்கு அங்க வந்திருக்கான மாமா போன் பண்ணி கேக்குறேன். சொல்லுங்க அகஸ்டியன். உங்க பேட்டிங்க அங்க வந்தாங்களா? ஆ வந்தாங்களே, இப்பதான் வந்தாங்க. வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஏன், என்ன விஷயம் மச்சான்? ரோஹித் சொன்னது சரிதான் மச்சான், இதுக்கெல்லாம் அங்கதான் போயிருக்கீங்க. ஏன் மாமா, அதுங்கெல்லாம் அங்க வந்திருக்கீங்கன்னு நீங்களே சேர்ந்து ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? அது எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? நீங்க சொல்றதே எனக்கு புரியல. அவங்க ரெகுலரா இங்க வந்துட்டு போறவங்க தானே, அதை பத்தி உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? அதுவும் அவங்கள கண்டா உங்களுக்கு பிடிக்காத. என்னங்க சொல்றீங்க? என்னமோ, என் பொண்ணு ஸ்ரேயா எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணதுனால அவளை எனக்கு பிடிக்காம போயிடுமா? சரிங்க, அதை விடுங்க. கூடவே ஸ்ருதி அனனியா வந்திருக்காங்கல்ல, அவங்களையுமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க?
ஸ்ருதி ஸ்ரேயா அனன்யாங்கறீங்க அவங்களுக்கும் இப்ப நீங்க கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தமா ஸ்ருதி ஸ்ரேயா அனன்யா இவங்க எல்லாம் அங்க வந்தாங்களான்னு தான ஃபோன் பண்ணி கேட்டிட்டு இருக்கேன் ஓ நீங்க அந்த பேத்திங்களை கேட்டிங்களா நான் இங்க இருக்கிற பேத்திங்க கயல்வழி வேல்வழியை பத்தி தான் கேக்குறீங்க அவங்க வந்தாங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னேன் ஏங்க அந்த மூதேவிங்க எப்படி போனா எனக்கேங்க அவங்க யாருங்க கேட்டாங்க ஏன் பொண்ணு ஸ்ருதி ஸ்ரேயா கேசவ பொண்ணு அனன்யா இவங்க மூணு பேரும் அங்க வந்தாங்களான்னு தான் கேட்டேன் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லாம நீங்க தான் கண்டதையே சொல்லி குட்டைய குழப்பிட்டு இருக்கீங்க நானா குட்டைய குழப்பறேன் ஏங்க இப்போ நீங்க விளக்கமா கேட்ட மாதிரி அப்ப கரெக்ட்டா கேட்டிருந்தா சரி நீங்க கம்பெனில கணக்கு எழுதுற மாதிரி மொட்டையா கேட்டிங்கன்னா உங்க பேத்திங்க வந்தாங்களான்னு கேட்டிங்க இங்க இருக்கிற பேத்திங்க கயல்வழி வேல்வழி தான் கேக்குறீங்கன்னு வந்தாங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னேன் ஏங்க தப்பு கோணலா கேள்வி கேக்குற உங்க பேர்லயா பதில் சொல்ற என் பேர்லயா அகஸ்டின் நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க என்ன இது பாருங்க பதில் சொல்றது ஒரு கலைங்க ஆனா நமக்கு தேவையான பதிலை வரவழைக்கிற அளவுக்கு கேள்வி கேட்கறது இருக்கே அது மாபெரும் கலை அந்த கலையில நீங்க மைனஸ் வாங்கியிருக்கீங்க ஐயோ உங்களுக்கு தெரியாம போன் பண்ணிட்டாங்க என் பொண்ணுங்க அங்க வரல மேட்டர் ஓவர் ஆளை விடுங்க என்னங்க அங்க வரலையாமா இல்லையாமே அப்ப வேற எங்க தான் போவாங்க வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்ல டேய் அந்த தாத்தாவே அங்க வரலன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன தாத்தா போய் கூட சொல்லிருக்கலாம் இல்லையா டேய் எங்க அப்பா போய் எல்லாம் சொல்ல மாட்டாரு அத்தை நார்மலா சொல்ல மாட்டார் அத்தை ஆனா பேத்திங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்கு சொல்லிருக்கலாம் இல்லையா அது அப்படியே இருந்தாலும் அது எப்படி சரி பார்க்கிறது அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க இவங்க மூணு பேரும் அங்க போனாங்களா இல்லையான்னு இன்னும் half an hourல கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் பேசி பேசி தான் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற பேசாம போமா நீ எப்படியோ போ அப்பா ஆ சொல்லு ரோஹித் சரிதா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அதெல்லாம் பண்ண முடியாது ஏய் என்ன சரிதா பட்டுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ற பின்ன பேசின காச பட்டுன்னு தூக்கி கொடுக்க தெம்பல்ல உன்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசாம கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்களா என்ன சரிதா என்னமோ எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி பேசுற காசு எங்க சரிதா போக போகுது உனக்கு கிடைக்க வேண்டிய காசு கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஆமா இது ஏதா சொல்லிட்டு இருக்க பேசின காசுல பாதிக்கு பாதி பாக்கி நிக்குது ஏய் காசு பிரச்சனை இல்லன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா இங்க பார் நான் இப்ப சொல்ல போற காரியத்தையும் சேர்த்து எனக்கு முடிச்சு குத்துரு அதுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரே ஷாட்டா வந்து உன் பாக்கிய குடுத்துற போதுமா சரி இப்ப என்ன பண்ணனும் என்னனா அந்த கயல் வீட்டுக்கு போறேன்னு மட்டும் சொல்லிராத ஜாச்சே நான் போய் உன்ன அங்கலாம் போ சொல்லுவனா அங்கலாம் போவேனா நீ எங்க அப்பா தான் ஞானம்பா வீட்டுக்கு போனா போதும் டேய் என்னடா சொல்ற கிழவி வீட்டுக்கா என்ன அடிச்சே கொன்னுறோம் ஏற்கனவே அதுகிட்ட நான் வாங்கன அடி பத்தாதா என்னால முடியாது டேய் பயப்படாம நான் சொல்றது கேளு இங்க பார் நீ உள்ள எல்லாம் கூட போவேனா எங்க அப்பா தான் கண்ணல கூட படவேனா எங்க அப்பா தான் வீட்ல புதுசா மூணு பொண்ணுங்க இருக்காங்களான்னு மட்டும் பார்த்து சொன்னா போதும் புதுசா மூணு பொண்ணுங்களா டேய் நீ அடங்கவே மாட்டியாடா கையில் ஒருத்தி விஷயத்துல வாங்கி கட்டிக்கிட்டது பத்தலை அவனுக்கு புது பொண்ணுங்க விஷயத்துல வேற மூக்க நுழைக்கிற ஏய் குறுக்க பேசாம நான் சொல்றது கேளு சனிய நான் சொல்ற பொண்ணுங்க மூணு பேரும் வேற யாரும் இல்ல என் தங்கச்சியும் சென்னையில இருக்க என் அத்தை பொண்ணுங்களும் தான் அவங்க எப்ப இங்க வருவாங்க ஏய் எங்க தாத்தா அங்க இருக்காருல அவரை பாக்கத்து வந்திருக்கலாம்ல அப்படி வரவங்க வீட்டுல சொல்லாமலா வருவாங்க ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு உன்னை என்ன பண்ண சொன்னோ அத மட்டும் பண்ணு சரி சொல்லு ஏய் அந்த வீட்டு பக்கமா போ வெளியவே இருந்து நோட்டம் பாரு புதுசா மூணு பொண்ணுங்க அதுல ஒருத்தி கண்ணாடி போட்டு குள்ளமா இருப்பா அவங்க இருந்தாங்கன்னா உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன் என்ன ஓகே தானே ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஞானாம்பாள் வீட்டுக்கு போறது நினைச்சா கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு ஏய் வர போற காசு நினைச்சு பாரு பயம் எல்லாம் போயிடும் இல்ல முடியாதுன்னா விட்டுரு உன்னை செட் பண்ண மாதிரி வேற யாராச்சும் ஒரு ஆளை செட் பண்றதுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல இல்லடா நானே போறேன் அதுதான் சரி தாங்கிறது சரி சீக்கிரமா நீ அங்க போய் பாத்துட்டு எனக்கு போன் பண்ணு ஓகேவா ஓகே நான் வச்சிடுறேன் ஆ ஓகே என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் அம்மா சொல்லுங்கம்மா ராணி அனு எங்க போன அம்மா நான் தான் சொன்னேங்கம்மா பாதி தான் சொன்னேன் மீதி என்னங்கறது சொல்லு ஷோ இல்லங்கம்மா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லிட்டேங்கம்மா ஸ்ருதி ஸ்ரேயாவோட நம்ம பாப்பாவும் போய் இருக்கிறது மட்டும் தாங்கம்மா எனக்கு தெரியும் ராணி
உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப பொறுப்பான ஆளு. நான் கூட எதையும் விசாரிக்காம என் பொண்ணை தனியா அனுப்புனாலும் அனுப்புவனே தவிர நீ அனுப்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, அவ எங்க போயிருக்கா? இல்லைங்கம்மா, நிஜமா தாங்கம்மா சொல்ற. பொய் சொல்லாத. நான் இப்ப கல்பனா வீட்டுலதான் இருக்கேன். நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம். ஸ்ருதி, ஸ்ரேயா, அனன்யா, பெருமாள் யாருமே இங்க இல்ல. ஸ்ருதி காலேஜுக்கும் போன் பண்ணி கேட்டாச்சு, அவ காலேஜுக்கும் போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளை துணைக்கு கூட்டிக்கிட்டு அவங்க மூணு பேரும் வேற எங்கேயோ போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம்? அம்மா பாரு, நீ சொல்ற பொய்னால இங்க என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியாம அவங்கள காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். நீயே சொல்லு, இப்படி அடிக்கடி நம்ம வீட்டுல யாரையாவது காணோன்னு போலீஸ்க்கு போறதும் போலீஸ் வந்து நம்ம வீட்டுல விசாரிக்கிறதும் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் உனக்கு பரவாயில்லையா? சொல்லு, உண்மையை சொல்லு. மூணு பேரும் எங்க போயிருக்காங்க? அம்மா, பெரியயோ பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போயிருக்காங்கம்மா. என்ன ராணி சொல்ற? அப்ப ரோஹித் சொன்னது உண்மைதானா? அவங்க எல்லாரும் மாமாவை பார்க்க தான் போயிருக்காங்களா? ஆமாங்கம்மா. இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்லைங்கம்மா, நம்ம வீடு இப்ப இருக்கிற நிலைமையில அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க போக விடாம நிறுத்திடுவீங்களோன்னு நினைச்சுதான் பிள்ளைக்கு சொல்லாம போயிருச்சுங்க. என்ன ராணி இது? மாமாவை பாக்குறதுக்காக பிள்ளைங்க போயிருக்கிறது நல்ல விஷயம் தானே? அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? சரி, அவங்கதான் என்கிட்ட மறைச்சாங்கன்னா நீ ஏன் மறைச்ச? நான் என்ன நினைப்பேன், என் மனசு என்ன நினைக்கணும் உனக்கு தெரியாதா? அம்மா மன்னிச்சுக்குங்கம்மா, பிள்ளைங்க யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனாலதான் நான் சொல்லல. நீ தப்பு பண்ணிட்ட. எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் வேற எதையாவது சொல்லி இவங்களை எல்லாம் சமாளிச்சிருப்பேன். இவங்களை எல்லாம் காணுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கி இருக்கவே மாட்டேன். இப்ப என்னாச்சு தெரியுமா? அவங்க எல்லாம் மாமாவை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு ரோஹித் சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டான். கிராமத்துல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு ஆள் அனுப்பி வர செக் பண்ண சொல்லிருக்கான். அது நிஜம்தான்னு தெரியும் போது கேசவும் அகஸ்டினும் சும்மா இருப்பாங்களா? சொல்லு. அம்மா தெரியாம பண்ணிட்டேங்கம்மா, மன்னிச்சுக்கங்கம்மா. ஆமா, இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? சரி, நீ போனு வை. ராணி. அம்மா ஒரு விஷயம், அவங்களுக்கு நான் போன் பண்ணப்ப அவங்க யாரும் போன் எடுக்கல. போனை சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட பேசினாங்கன்னு வை, எனக்கு உடனே போன் பண்ண சொல்றியா? சரிங்கம்மா. என்ன சொல்ற? என்ன திருந்தலையாவா?